நிலவில் மனுஷன் கால் குதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காலம் மாறி போய் இப்போ நிலவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நிறுவனம் அப்படின்னு இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த திட்டம் பற்றிய விவரங்களை பார்க்க போகிறோம். அஜித் தோவல் ரஷ்யா பயணம், வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 முக்கிய நாடுகளுக்கு பயணம் போய் என்ன சாதிச்சு கொண்டு வர போகிறார், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுல இந்தியாவினுடைய பங்கு அசாத்தியமானதுன்னு உலக நாடுகள் நம்புறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பை பற்றி இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பின்னாடியும், துருக்கி நாட்டவிலிருந்து விலகிறதன் மூலியமா ஈரான்ல இருந்து நம்முடைய சென்னைக்கு ஒரு கப்பல் ஒன்று வரப்போகுது, இந்த கப்பல் போக்குவரத்து மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சவுதி அரேபியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனிவா நகரங்கள் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஊருக்கெல்லாம் நம்ம எப்போ போகிறது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன யோசனை இருக்கும். டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இந்த 3 நாடுகளுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அலாதியான ஒரு விஷயம்தான். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான கட்டிடங்களாகட்டும், ஜெனீவாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகட்டும், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்க் ஆகட்டும், அங்கே இந்தியர்கள் மறைமுகமாக போட்டு வச்சுருக்கக்கூடிய பணமாகட்டும், இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. சவுதி அரேபியா பெட்ரோ டாலரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு அமெரிக்கா ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் சவுதி அரேபியா இந்தியா பல பில்லியன் டாலர் அளவிற்கான வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது அப்படிங்கிறாங்க. அந்த நாட்டினுடைய மன்னர் சல்மான் நிறையா தொழில் புரட்சிகளை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மீதான ஆர்வம் அப்படிங்கிறது அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்தியா அதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சவுதி அரேபியாவை சேர்ந்த அந்த நபர்களை சந்திக்கிறதுக்கு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் பயணம் போகிறார். அது மட்டும் கிடையாது, ஜெர்மனுக்கும் போகிறார், சுவிட்சர்லாந்துக்கும் போகிறார். சுவிட்சர்லாந்துக்கு நம்முடைய மோடியின் சார்பாக கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக போகிறாராம், இல்லை கிங்ஃபிஷருடைய பணத்தை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலைகளை விஜய் மல்லையாவுக்காக செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் மல்டிபிள் டாலர் குவஸ்டின்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கும்போது நம்முடைய இந்தியாவுக்கு அது ஒரு பெருமையான விஷயந்தான். நாடு தாண்டி ஒரு வர்த்தக உறவை பேணி பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் பாகிஸ்தானுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு சேர்ந்து ஒரு 25 பில்லியன் டாலர் அளவிற்கு ஒரு ஒப்பந்தமெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன், ஐஎம்எஃப்ஐ கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால அதில் சவுதி அரேபியா பெரிய நாட்டம் காட்டலை அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் முத கொண்டு சவுதி அரேபியாட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்தியாவுக்கான முதலீடை அதிகப்படுத்தி பாகிஸ்தானுக்கான முதலீடை கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியாவினுடைய ஸ்ட்ராங்கான அந்த ஒரு இடத்த மறுபடியும் நிலைநாட்டியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி சைனா நமக்கு தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்கிறதுல நமக்கு உதவி செய்யுதுன்னே சொல்லலாம். குறிப்பாக ஒப்பக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் எவ்வளவு எண்ணெய் தயாரிக்கணும், கச்சா எண்ணெய் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும், ஒரு பீப்பாயோட ரேட்டு எவ்வளவு, டாலருக்கு எவ்வளோ விற்கணும், ரூபலுக்கு எவ்வளோ விற்கணும், ரூபாய்க்கு எவ்வளோ விற்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய வெப்சைட் வந்து இடையில ஹேக் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க ஒப்பக்கினுடைய தலைவர். இதன் காரணமாக ஒப்பாக் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம், இதை செஞ்சுருக்கிறது யாருன்னு அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா சைனா தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் சைனாவோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கசிஞ்சிருக்கு. இதன் காரணமாக கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாங்கள, ஒரு நாளைக்கு 180,000 பீப்பாய் அளவிற்கு உற்பத்தி பண்ணுவாங்களாம். இப்போ அதனுடைய உற்பத்தியை கொஞ்சம் கணிசமாக கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். கச்சா எண்ணெய் ரொம்ப குறைந்த அளவில் சேல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தணும், அதற்கு பிறகு இந்த கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு வந்து அதிகமாகிடும் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்குது ஒப்பக்கு.
ஸோ இதற்கு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறத கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதற்காக இந்த வெப்சைட் ஹேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே அந்த வெப்சைட் ஹேக் செய்யப்பட்டதா, சீனா தான் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை ஒப்பாக் வைக்கல. ஆனால் அவங்க இந்த கச்சா எண்ணெயினுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெப்சைட் ஹேக்கிங் சொல்கிறாங்க. அதிகமான அளவில் வந்து கிணறுகள்கிட்டருந்து தோண்டி எடுக்கிறோம், அதனால் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுது, எல்லினோ பிரச்சனைகள்லாம் வருது, அதனால் இயற்கை சமநிலையை பேணி பாதுகாக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் எடுக்கிறத இப்போ ஈரான் உள்ளிட்ட அந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இதன் காரணமாக பாகிஸ்தான் வரைக்கும், இந்தியாவில் சைனா வரைக்கும் இங்கே எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள், எண்ணெய் இறக்குமதி செய்யப்படக்கூடிய நாடுகள், இது எல்லாமே இப்போதைக்கு லாரிகள் எல்லாமே நிப்பாட்டப்பட்டிருக்கு, எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரோக்கர் வேலை பார்க்குறாரா நம்ம மோடி அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுந்தது. குறிப்பாக மெலோனி அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், உக்ரைன் அதிபர் கூட மெலோனியை நேரடியாக சந்திக்கும் போது மெலோனி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பற்றிய விஷயங்கள் பேசுபொருளாக மாறிச்சு. காரணம் என்னென்னா, பத்தாத கோட்டை இந்த அம்மா ஏன் பக்காவாக போட்டு உக்காந்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு உக்காந்துருப்பாங்களே, இப்போ என்ன கோட்லாம் போட்டு மூடி உக்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து டைரெக்டாக வந்து இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, அஜித் தோல்வல் அவர்கள் டைரக்டாக ரஷ்யா பயணம் போயிருக்காரு. 2024 பிரிக்ஸ் மாநாட்டை நடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்குது. பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டணி 5 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடு. அதில் ஈரானும் சேர்ந்திருக்காங்க, சவுதி அரேபியா சேர்ந்திருக்காங்க, மலேசியா சேர போகிறாங்க. மலேசிய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு போயிருக்காங்க பிரதமரோட. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பிரிக்ஸ் கூட்டணியில் ஏற்கனவே 40 மேற்பட்ட நாடுகள் உறுப்பினராக சேர்வதற்கு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் கூட்டணி G7 உள்ளிட்ட நாடுகளோடு ஒப்பிடும்போது பெரிய அளவிலான ஒரு கூட்டணியாகவும், நாட்டோவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணியாகவும் உருமாறிக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இப்போது அஜித் தோவல் அவர்களுடைய ரஷ்யா பயணம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் மாநாட்டுக்கான ஒரு முன்னோட்டமாகவும், ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா இந்தியாவினுடைய தூதராக மோடி எப்படி உக்ரைனுக்கு போயிட்டு வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஃபோன் போட்டு பேசினாரோ, ஐயா இது மாதிரிலாம் நடந்துச்சியா, இது மாதிரிலாம் நடந்துச்சியா அப்படின்னு போட்டு கொடுக்கக்கூடிய எட்டப்பன் வேலை பார்த்தினாரா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்குது, அந்த உறவை பேணி பாதுகாக்கிறதுல ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் மோடி இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் பிளிங்கனுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது அவர் யூகேவை நோக்கி பயணப்பட போகிறார் அப்படின்னு. ஸோ இந்த இரண்டு பயணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அஜித் தோவல் அவர்களுடைய ரஷ்ய பயணம், பிளிங்கன் அவர்களுடைய லண்டன் பயணம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ரெண்டு போர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர். யூகே வந்து சொல்லிட்டாங்க, டைரெக்டாக வந்து சில குறிப்பிட்ட ஆயுதங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக இஸ்ரேல் வந்து நொடிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து டைஅப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கு. நாடுகளை தேர்ந்தெடுக்கிறத தாண்டி ஆம்ஸ் அதிகமாக ஆயுதங்கள் வந்து யூகேட்டிலிருந்து வராததுனால அவங்களுடைய செமிகண்டக்டர்ஸ் டிவைஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறுவக்கூடிய ஆலைகள்லாம் இருக்குல்ல, அதை எங்கே கொண்டு போய் வச்சு அதன் மூலியமாக வந்து மெட்டீரியல்ஸை உருவாக்கி மூலப்பொருட்களை தயாரித்து அவங்க நாட்டுக்கு கொண்டு வர்றது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஆயுதங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிஸ், அது வெவ்வேறு நாடுகளில் நாட்டோவினுடைய நாடுகள் இருக்குது. அப்போ இந்த மூலப்பொருட்களை தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா. அப்போது ஏன் நம்ம இந்தியாவினுடைய தொழிலதிபர்களோட டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகும் ஒரு பெரிய வலை விரிக்கிறாரு. அந்த வலையில் தான் இந்தியா வந்து மாட்டுது. இந்தியா டைரெக்டாக வந்து இஸ்ரேலோட பார்ட்னர்ஷிப் வச்சாங்க அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரச்சனை வருங்கிறதுனால தொழிலதிபர்களோட டைப் பண்ணி விடுறாங்க. அப்போது அதானி அப்படின்னு ஒரு நபர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கிட்ட. ஸோ ரெண்டு பேரும் வந்து பேசி இப்போது டைப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு $10 பில்லியன் அளவிற்கான செமிகண்டக்டர் ஆலை உருவாக்குவதற்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ இந்த ஆலை அப்படிங்கிறது எங்கே நிறுவ போகிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறுவ போகிறாங்க. மகாராஷ்டிராவில் நிறுவப்படக்கூடிய இந்த ஆலை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பெரிய டைப் ஏற்படுத்தி கொடுக்கும். ரஷ்யா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்குது, இந்தியா இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருக்குது, பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவாக இருக்குது, நடுநிலைத்தன்மையை பேணி பாதுகாக்குது. இப்படிப்பட்ட நிலையில்
டைரக்டாக இந்தியாவே அதை டேக் ஓவர் பண்ணுறதுலாம் தொழிலதிபர் தான் அதை வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேரை கொண்டு வந்து $10 பில்லியன் அளவிற்கான ஒரு செமிகண்டக்டர் ஆலையை நிறுவி இங்கேருந்து மூலப்பொருட்கள் தயாரித்து செமிகண்டக்டர் சின்ன சின்ன பொருட்களை மட்டும் தயாரித்து அதை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய வேலையை இந்தியா செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. இது 2025 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி 2027 முடியும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அப்போ இந்தியா யாருக்கு ஆதரவான நாடு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. உக்ரைனுடைய பார்லிமெண்ட்டு தான் எங்களுடைய அடுத்த அட்டாக்குன்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் உக்ரைனில் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஜெலன்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முதற்கொண்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டார். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் ஜெலன்ஸ்கியால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல. எம்கியூ ரக ரீப்பர் உள்ளிட்ட அந்த ஜெட் விமானங்களாகட்டும் பெரிய பெரிய ஆயுதங்களாகட்டும் அதெல்லாம் அமெரிக்கா வந்து இனிமேல் உங்களுக்கு அதிக தொகை இருக்கக்கூடிய அந்த விமானங்களாகட்டும் ரீப்பர்ஸ் ஆகட்டும் ட்ரோன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் இஷ்யூ கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வந்திருக்காங்க. இனிமேல் பணம் மட்டுமே உங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியுங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ இது ஜெலன்ஸ்கிக்கு பெரிய அளவிலான நெருக்கடியாகவும் அடுத்த கட்டமாக அவர் நேட்டோவிலிருந்து கலட்டி விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. பட் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகள் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா வந்து ஜெலன்ஸ்கியை விடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அப்படிங்கிற தொழிலாளர் கட்சி மீது துருக்கி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. துருக்கி நாட்டை விட்டு வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பிரிக்ஸோடு அவங்க அங்கத்தினராக மாறப்போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எடங்கன் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மூவ் அப்படிங்கிறது ஈராக்கில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து டைரக்டாக துருக்கி அஜர்பைஜான் ஈரான் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷிப் பாதையை போடுறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வர்த்தக உறவுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது ரஷ்யாவுக்கு ஆதரவான நடவடிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் என்னென்னா விளாடிவோஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய அந்த இடத்துல இருந்து நம்முடைய சென்னை துறைமுகம் வரைக்கும் 5,647 நாட்டுகள் தொலைவில் ஒரு பெரிய கப்பல் போக்குவரத்துக்கு ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவை தாண்டி சீனாவும் இதில் டைப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. ஸோ கடல் வணிகத்தில் இந்தியா சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் தோவல் அவர்களுடைய ரஷ்ய பயணத்தில் இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உலகளாவிய அளவில் இந்தியா வந்து ரஷ்யாவோடு பெரிய டைப்பை ஏற்படுத்தி உலக வல்லரசாக மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. யுஎன்எஸ்சியில் கூட அவங்களுக்கு ஒன் ஆஃப் த மெம்பர் நிரந்தர உறுப்பினருக்கான போஸ்டிங் வந்து வரக்கூடிய காலங்களில் கொடுத்து அமெரிக்கா இந்தியாவை ஐஸ் வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இன்டர்நேஷ்னல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ILRS அப்படிம்பாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது மூணம் மையப்படுத்தி இருக்குது. அதாவது நிலவுக்குள்ளே போய் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வேலையை இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சந்திராயன் வந்து இந்தியா வெற்றி கிணியை பறித்தது. ரஷ்யாவினுடைய அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஃபெயிலியரில் முடிஞ்சு சீனா மறுபடியும் வந்து மூணுடைய நுழைய முடியாத அந்த தென்துருவ பகுதியில் காலடி எடுத்து வச்சாங்க. அவங்களும் அங்கேருந்து மணல்லாம் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த மணலில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குது, அதில் தனிமங்கள் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான கனிமங்கள் இருக்குது அப்படின்னு தொடர்பாக சீனா ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணி அதை மூணுக்கு அனுப்பிச்சு அதை தரை வழியாக கொண்டு வந்து அதையும் வந்து சோதனை பண்ணி இப்போ அந்த கொண்டு வந்த அந்த மணல் இருக்குல்ல அதை வச்சு இப்போ ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறது உலகத்துக்கு சொல்லலை. பட் இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து நிலவில் ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து 2035 2045 செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிக் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிளான் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சி, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்தியாவினுடைய நிரந்தர பங்களிப்பு, இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பிரிக்ஸ் கூட்டணியில் ரொம்ப அங்கத்தினராக இருக்கக்கூடிய பிரேசில், இந்தியா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆப்பிரிக்கா கண்ட்ரியை ஒன்றாக இணைத்து யுரேனியம் மெட்டீரியல்லாம் உண்டாக்கி அதன் மூலியமாக அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை எங்கே நிறுவ போகிறாங்க, நிலவில் நிறுவ போகிறாங்க, யாரெல்லாம் சேர்ந்து அப்படின்னா இந்தியாவினுடைய மோடியும் ரஷ்யாவினுடைய புட்டினும் சைனாவினுடைய ஜி ஜின்பிங்கும் பிரேசிலுடைய லூலா அப்படிங்கிற அந்த அதிபரும் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அதிபர்களும் ஒன்றாக சேர்ந்து உலகத்தை கட்டியாள பெரிய திட்டம் ஒன்று தீட்டியிருக்கிறார்கள். அத்திட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.